फ्रेंड्स वेलकम टू पसी रुसी रेसिपीज़ எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு தான் மாவு எடுக்கணும். ஒரு கப்பு மாவு கோதுமை மாவு 1/3 அதுல ஆயில் 1/4 அளவுக்கு தயிர் ஒரு கால் கப்புக்கு வால்நட் வேறுச்சம்பழம் ஒரு 3-4 மேலே போடுறதுக்கு உப்பு ஒரு பிஞ்சு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 2 டேபிள்ஸ்பூன் பால். இப்போ ஊற வச்ச வேறுச்சம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கு இந்த பேஸ்ட்டை. இப்போ அதோட ஆயில் ஆட் பண்ணுறோம். நான் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் போடலங்க, கடலை எண்ணெய் தான் போடுறேன். இதுக்கு சுகர் கிடையாது, தயிர். பாருங்க இந்த மாதிரி ஜல்லடையில மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இதையும் அதோட ஜெலிச்சிக்கலாம். இப்போ இதோட பால் ஆட் பண்ணிக்கலாம். மாவு இன்னமும் கட்டியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க, பாருங்க கட்டியா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சமா பால் ஆட் பண்ணி போறோம். பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு கட்டியா இருந்துச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸஸா. இப்போ இதுல வந்து உள்ள கொஞ்சம் நான் அக்ரூட்டா ஆட் பண்றேன். அதே மாதிரி கொஞ்சமா டேட்ஸ் பீசஸ் அப் பண்ணி போடுறோம் இதுல. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன், பேக்கிங் ட்ரே. அது மேலே வந்து நம்ம பட்டரோட ஷீட் இருக்கும் இல்லையா, பட்டர் பேப்பரு. நான் வந்து பட்டர் சுற்றி வரும் இல்லையா, அந்த பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் அது மேலே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே கொஞ்சம் பட்டர் தடவிட்டு மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே மாவு ஊற்றலாம். நம்ம ஆட் பண்ண மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அந்த பேப்பரை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. பட்டர் பேப்பரை அதில் வர பட்டரை சுற்றி வர பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா சொல்கிறேன். பாருங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணிட்டுருங்க. நான் இப்போ அவனில் வைக்க போகிறேன், அதனால் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். கடாயில் பண்ணுறீங்க, குக்கரில் பண்ணுறீங்கன்னா குக்கர்லேயும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு கப் கேக் செஞ்சுருக்கேன், அந்த வீடியோ லிங்க் இதில் அனுப்புகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கீழே. அது வந்து நீங்கள் குக்கரில் அடியில் ஒரு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு, ஒரு டம்ளர் அளவுக்கு சால்ட்டை போட்டுட்டு மேலே வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் நீங்கள் வைக்க போகிற பவுலை வைக்கணும். பாருங்கள் மேலே கொஞ்சம் வச்சுருந்த மிச்சம் வச்சுருந்த வால்நட்டை மேலே தூவி கொஞ்சம் பேரிச்சம்பழம் மேலே வந்து பண்ணி போட்டிருக்க கட் பண்ணி இப்போது அவனில் வைக்கலாம். இங்கே பாருங்கள் அவனுக்குள்ளே வச்சாச்சு நம்ம. 32-35 டிகிரியில் இப்போது ஆன் பண்ண போறோம். இங்க பாருங்க நம்மளோட கேக் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, அப்படியே தொடும்போது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு இது நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்